ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் காமெடி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து டைரக்டர் ஸ்டெஸ் சூப்பராக இருந்து இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஃபன்னாக இருந்தது எல்லா சீனுமே எல்லா அந்த சின்ன சின்ன சீனுமே நல்ல டைமிங் காமெடி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்டார்டிங் படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எண்டிங் வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா சிரிச்சிட்டே தான் நல்லா போச்சு டைரக்ஷன் சூப்பராக இருக்குது மியூசிக் சூப்பராக இருக்குது ஒரு 2.5 ஹவர்ஸ் ஒரு ஃபுல் டைம் ஃபேமிலி என்டர்டெய்னருங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கேங்க படம் வந்து ஒரு மாதிரி நல்ல காமெடி படமாக இருக்குது அதே சமயம் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற படமாகவும் இருக்குது ஸோ அதுக்கு நமக்கு முன்னாடி இருந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது ஒரு 2.5 மணி நேரம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி வந்தோம் அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதில் எல்லா வயசினரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காமெடி படம் தான் காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு மஸ்ட் வாட்ச் காமெடி ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ட்ரி நல்லா இருந்துச்சு அவள் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிருக்குங்க என் கிட்ஸ் உட்பட எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இல்லை ப்ரோ கிரிஞ்செல்லாம் இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க கிரிஞ்சுன்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை காமெடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக சார் 200% ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லா இடத்துலையுமே டைரக்டர்ஸ் டச் இருந்தது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக டோட்டலி ஃபிலிம் வந்து ஓவர்லோடட் எல்லாமே ஓவர்லோடட் காமெடி ரொமான்ஸு எல்லாமே அதுவும் டிவோஷன் வந்து சொல்லவே வேண்டாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சிரிச்சு சிரிச்சு எங்களுக்குலாம் சில சீன்ஸில் வந்துட்டு வயிறு வலியாக இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு காமெடி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது கார்த்தி யோகி சார் வந்து கதையாகட்டும் திரைக்கதையாகட்டும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததை விட வந்திருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் சார் வந்து அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சிரிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லா காமெடியன்ஸும் வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்து சந்தானம் சார் வந்துட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் நம்ம சந்தானம் சாரோட ஒரு கம்பேக் மூவின்னு கூட சொல்லலாம் இதை அவர் ஆஸ் யூஷுவல் அவரோட கவுண்டர் வந்து பயங்கரமாக தான் பண்ணியிருக்கிறார் சந்தானம் ஒரு கம்பேக்காக இருக்குமா இது பெஸ்ட் மூவி ப்ரோ கண்டிப்பா அந்த கம்பேக் மூவினே சொல்லிட்டேன்ல சோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சந்தானம் சாருக்கு ஒரு சூப்பர் மூவியா வந்துட்டு இருக்க போகுது கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும் தில்லுக்கு துட்டு கட்டுது இது நல்லா பார்க்க கண்டிப்பா இருக்கும் ப்ரோ ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவரோட காம ஹீரோன்றதுல வந்து காமெடியா வந்து பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு கண்டிப்பா சார் நெக்ஸ்ட் நல்ல ஒரு பிளாக் பஸ்டரா கொடுப்பாரு கண்டிப்பா சந்தானம் சார் லைஃப்ல அவங்களோட பிலிம் இதுல இது வந்து இன்னொரு ஒரு மைல் ஸ்டோன் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குது நல்லா அவுட்புட்டு நல்லா வந்திருக்குது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஒரு 2.5 மணி நேரம் வந்தீங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்க்கக்கூடிய ஒரு இது நம்ம வந்துட்டு சிரிக்கலை அப்படின்னா தான் ஆச்சரியம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படத்தில் வந்து காமெடி இருக்குது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் இது ரெண்டுமே நல்லா இருக்குங்க ரெண்டுமே ஈக்குவலி குட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரி பேஸ்டாக இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு காமெடி பேஸ்டா எனக்கு செகண்ட் ஆஃப் ரொம்பவே பிடிச்சிருந்தது காமெடியும் இருந்தது லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் அதெல்லாமே இருந்தது ஸோ செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடி இருக்குது செகண்ட் ஆஃப்ல அதை விட இன்னும் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆகுது செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து இந்த சந்தானம் என்ட்ரு ஆனது பிடிச்சிருந்தது என்ட்ரன்ஸ் ஆனது பிடிச்சிருந்தது செகண்ட் ஆஃபில் லாஸ்ட்டு சீன் பிடிச்சிருந்தது சார் சந்தானம் அந்த எமோஷனல் கொஞ்சம் இருந்ததுனால நல்லா இருந்தது சார் காமெடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஹீரோ தான் நிறைய காமெடிஸ் இருக்குது ஏன்னா படம் நகர்றனால ஃபர்ஸ்ட் ஆஃபில் செகண்ட் ஆஃபில் வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடியாக இருக்குது ஸோ போகிறப்போ எல்லாருமே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுற மாதிரி ரொம்ப ஜாலியான படமாக இருக்கும் கூல் சுரேஷ் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த படம் நல்லா இருந்தேன் நான் நல்லா இருந்துச்சு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆல்ரெடி அவர் பிக் பாஸ் முன்னாடி தான் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அவர் நல்லா பண்ண என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களுடைய காமெடி பார்ட்டை படத்துக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க சேஷுவோட காமெடியாக இருக்கட்டும் மொட்டராஜந்தன் காமெடியாக இருக்கட்டும் நிழல் ரவியோட பார்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க சேஷு நல்லா பண்ணியிருக்காங்க ராஜேந்திரன் சந்தானம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க கார்த்தி யோகி சார் அது மாதிரி அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது உள்ளே வந்து நாங்கள் காலங்கட்டத்திலே வந்தோம் எல்லாருமே பயங்கரமாக வெல்கமிங்காக இருந்தாங்க அண்ட் செம்ம ரெஸ்பான்ஸு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத இடத்த தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் டப்பிங்கில் சில விஷயங்கள்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணால் அந்த இடத்துக்குலாம் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணாங்க அண்டு நாங்கள் எங்கென்ன லேண்ட் பண்ணணும்னு நினச்சோம் எல்லா பஞ்சஸும் லேண்ட் ஆயிருக்கு அண்ட் வெரி ஹாப்பி மரியாதை இருக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் மரியாதை இருக்கு அவங்க எல்லாரும் வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அதான் என்னோட வேண்டுகோள் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் என்ன சொல்லி பார்க்கணும்
ப்ரோ இப்போ இருக்கிற ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உள்ளே வந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வித் ப்ராப்பர் அது ஒரு மெசேஜ்னு சொல்ல முடியாது மெசேஜ் சொன்னாலே க்ளீஷேவாகிடும் ஒரு சட்டை இறைக்கெல்லாம் சில விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்